எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு உணவே அமிர்தம் இன்னைக்கு நம்ம சூரட்டி வறுவல் தான் பார்க்க போறோம் சூரட்டி வந்து அப்படியே கட் பண்ண முடியாது அதனால நம்ம குக்கர்ல போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து குக்கர்ல சூரட்டியை சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒன் ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை வந்து நான் பீஸ் ப கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வறுத்துக்கலாம் எப்படி வறுக்குன்னு பார்க்கலாம் பெப்பர் தான் நம்ம சேர்க்க போகிற காரத்துக்கு ரொம்ப ஈஸி ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து காய வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தூளை சேர்த்துக்கலாம் எப்படி நம்ம கருவேப்பில் போட்டு அதை எடுத்து போட்டுருவோம் லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கலாம் பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இதுதான் நல்லாயிருக்கும் வாசமாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம சோறட்டியை சேர்த்துடலாம் ஏற்கனவே வெந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக ஏற்கனவே குக்கரில் இருந்த நம்ம அந்த பிளெட்டெல்லாம் வந்து அந்த தண்ணி இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க இதோட சேர்த்துருங்க சேர்த்து தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் முக்கால்வாசி சுண்டணும் இப்போ தண்ணி வந்து முக்கால்வாசி சுண்டிருச்சு நம்ம வந்து காரத்துக்கு பெப்பர் பொடி சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் எதுவுமே காரத்துக்கு சேர்க்காதனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி வறுவல் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம் இதோட சோரட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு கருவேப்பில் தூவி நம்ம இறக்கிக்கலாம் கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி அதுதான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் முக்கியமாக கன்சிவாக இருக்கவங்களாம் டெய்லியும் கூட சேர்த்துக்கலாம் சோரட்டி பாருங்கள் பார்க்க அப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது கன்சீவாக இருக்கவங்க குழந்த பிறந்தவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ